சிவாய் தும்பலும் நமது சிவசிவான் பேசவும் பயணம் செய்யும் அனைத்து இனிய வணக்கம் இனிய மாலை வணக்கம் சிவ சிவா இரவு வணக்கமே வந்துருச்சு அஹ் மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சோமாசந்தர ஐயாவை வருக வருக என்று வரவேற்கிறேன் ஆஹ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட மெய்யுணர்வாளர்களே இன்றைய தினம் பதஞ்சலி மாமுனிவரும் நம்முடைய வேதாதிரி மகரிஷியும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கின்றோம் இவரும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி யோகத்தை கொடுத்தவர் யோகம் என்றால் தொலை தூரமான ஒரு பொருளாக இருந்த ஒன்று பெண்களும் யோகம் பயிலலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது எளிமைப்படுத்தப்பட்டு எல்லோருக்கும் போய் சேர்ந்தது சமுதாயத்தில் என்று சொன்னால் வேதாதிரி மகரிஷி அவர்களுடைய அருள் கொடை என்பதிலே ஒன்றும் மிக இல்லை அந்த வகையிலே மிக சிறப்பான முன்னெடுப்புகளை முதல் யோகத்தினுடைய படிகளையெல்லாம் சிறப்பாக வழங்கி மேன்மைப்படுத்தியது பதஞ்சலி முனிவர் என்பதை அறிவோம் அந்த பதஞ்சலி அவர்கள் வழங்கிய பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற நூல் நாம் அறியப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது அந்த யோக நூலிலே யோகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இறை உணர்வு பெறுதல் என்பது சாத்தியமே என்பதை சொல்லிக்காட்டி அதனை படிப்படியாக எப்படி சென்று சேர்வது என்று வகுத்து கொடுத்தது பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய அந்த காலத்திலேயே அவர் வழங்கிய பேருண்மைகள் அப்படி அதை அட்டாங்க யோகம் என்று அந்த நூலிலே பதஞ்சலி முனிவருடைய சூத்திரம் என்ற நூலிலே சொல்லப்படுகிறது கவியிலே சொல்லும் போது கூட அட்டாங்க யோகம் ஆதாரம் மாறும் அவத்தை ஐந்தும் போன விளிதனிலே என்று பாடுகின்றார்கள் அப்ப அந்த அட்டாங்க யோகம் என்ற சொல் எட்டு படிகளை குறிப்பிடுகிறது அட்டாங்க யோகம் என்ற நிலையில் முதல்ல வர்றது எதுன்னு கேட்டீங்கன்னா இயமம் என்று சொல்லக்கூடியது இயமம் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து நெறிகள் அந்த வகையில் அகிம்சை சத்தியம் பிரம்மச்சரியம் அஸ்தேயம் என்று சொல்லக்கூடிய கல்லாமை பிற பொருளை கவராமை அபரிக்கிரகம் திருடாமை இவையெல்லாம் சேர்ந்தது தான் இயமங்கள் என்று சொல்லி எவையெல்லாம் நாம் கைமை கை கொள்ளக்கூடாது என்பதை சொல்லி நெறிப்படுத்தியது இயமங்கள் என்று சொல்லக்கூடியது கொல்லாமை பொய்யாமை புலன் வழி செல்லாமை திருடாமை மற்றும் கல்லுண்ணாமை என்ற விஷயங்களாகும் இது இயல்புதானே எந்தெந்த தீய விஷயங்களை நாம் விட்டுவிட வேண்டுமோ அதனை விட்டுவிட்டால் தான் நல்லதை பற்றுவதற்கு எதுவாக இருக்கும் ஒரே நேரத்தில் தீயதையும் பற்றி கொண்டு நல்லதையும் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது சரியாகாது அடுத்த நிலையாகிய நியமங்கள் என்பதில் சமநிலை என்று சொல்கிறார் மிக முக்கியமான வார்த்தை அது சமநிலை என்று சொல்லக்கூடியது ஏன்னா பொதுவாக நாம் எல்லாரும் எப்படி சிந்திக்கிறோம்னா உயர்வுதாழ் மனத்தோடு தான் சிந்திக்கிறோம் அந்த உயர்வுதாழ் மனம் என்ற நிலையிலிருந்து நாம் மாற்று காண வேண்டும் அதுக்கு தான் சமநிலை என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை அது அதே போல அகம் தூய்மை புறம் தூய்மை என்றும் குறிப்பிடுகின்றார்கள் நியமங்கள் அதாவது கடைபிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் என்று ஐந்து சொல்றாங்க அதில் அதுதான் வேதாதிரி மகர்ஷி பார்த்தீங்கன்னா பயிற்சியை கொடுத்து விட்டு உடல் நலத்துக்காக உடற்பயிற்சியை கொடுக்குறாங்க மன நலத்துக்காக தியானத்தை கொடுக்குறாங்க வெறும் தியானம் மட்டும் கொடுத்து நீங்கள் எல்லாம் போய் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நம் யாருக்குமே பெரிய சித்தி கிடைச்சிருக்காது ஆனால் அந்த தவநெறிகளை யோகா மார்க்கங்களிலே செல்லுகிற போது அதற்கு அடுத்ததாக சைமல் தேனியூஷா அகத்தாய்வு என்ற தலைப்புகளை கொடுக்கிறார் எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார் வாழ்த்தும் பயனும் இப்படி பலவேறு கோணங்களிலே சிந்தனைக்கு கொடுக்கிற போது அப்போ அதுதான் அகத்தாய்வு இங்கே வருகிறது மூன்றாவதாகிய ஓதுதல் என்பது நாம் பின்பற்றுதல் கடைபிடித்தல் தன் திருத்தம் என்பதுதான் சுய சீர்திருத்தம் என்று வேதாதிரி மகிழ்ச்சி கொடுக்கிறார் அடுத்து ஆத்ம சமர்ப்பணம் என்ற நிலை பக்தி மார்க்கத்திலே மிக 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 முக்கியமான ஒன்று ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்ல சுருக்கமாக சொன்னால் விடுவதை விட்டால் பெறுவது பேரு என்று மிக சிறப்பாக சொன்ன இடம் அது ஆனால் இங்கே இந்த சமர்ப்பணம் என்ற நிலை சரணாகதி என்ற நிலை பக்தி மார்க்கத்திலே சுட்டப்படுகின்ற ஒரு உயரிய முடிவான நெறி என்று சொன்னால் மிகையாகாது அப்படி இந்த ஈம நியமங்கள் என்று சொல்லக்கூடியது இப்ப என்னன்னு பார்த்தோம் அதைத் தொடர்ந்து மூன்றாவதாக வருகிறது ஏமனுமம் கடந்து அட்டாங்க யோகத்தில் மூன்றாவதாக ஆசனம் என்று சொல்கிறார் ஆசனம் என்றால் சிட்டரக்ட் இன் ஏ பொசிஷன் ஒரு குறிப்பிட்ட நிலையில பாஸ்டர்ல உட்கார்றதுக்கு பேர் ஆசனம்னு பேர் இப்ப இருக்கையை காட்டி ஆசனத்தில் உட்காருங்கன்னு கூட சொல்லலாம் அப்ப ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர்ல உட்கார்றதை குறிக்கும் அதாவது ஆசனங்கள் யோகாசனங்கள் என்று சொல்லக்கூடியதுல மனமும் மூச்சும் உடலும் மூன்றினுடைய நிலைகளும் ஒருமித்த நிலையிலே செயல்படுவதனுடைய சிறப்பு அங்கே யோகாசனம் இப்போ யோகாசனம் பண்ணிக்கிட்டே மனசு எங்கேயோ இருக்கு மூச்சு அப்படியே இயக்கிகிட்டு இருக்கம்ன்றது இல்லை அப்போ மூச்சு ஒவ்வொரு யோகாசனாவுக்கும் மூச்சு எப்படி இருக்கணும் மனம் எந்த இடத்துல வைக்கணும் உடம்பு என்ன பாஸ்டரில் இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் கூட ஒன்று நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரியலன்னா இன்றைக்கு நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது வேதாதிரி மகேஷு குரம்பிட்டு சொல்கின்றார்கள் அன்றைய காலகட்டத்திற்கு யோகாசனங்கள் பொருத்தமானதாக இருந்தது அதனால் இன்றைய காலகட்டத்திற்கு உணவு முறை வாழ்க்கை முறையெல்லாம் மாறி எளிமையாக மாறிவிட்ட காரணத்தினாலே கடும் உழைப்பு இல்லாத காரணத்தினாலே உடலிலே உழைப்பினுடைய மிகுதியான வலிமை பெறாத காரணத்தினாலே சிரசாசனம் போன்ற ஆசனங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் சமீபத்தில் கூட ஒரு ஐயா அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இரு இடத்துல பேசுகின்ற போது அவர் குறிப்பிட்டார் நான் ஆசனங்களை பயின்று வருகிறேன் எனக்கு அறுபத்தைந்து அறுபத்தி ஏழு வயது ஆகிறது என்று சொன்னார் நான் சொன்னேன் சிரசாசனம் சர்வாங்காசனம் செய்ய வேண்டாம் சர்வாங்காசனம் கூட பரவாயில்லை ஏன்னா நம்முடைய இருதயம் பம்பிங் ஸ்டேஷன் கீழ் நோக்கி எவ்வளோ வேணுணாலும் தள்ளனாலும் புவியீர்ப்பு இருக்கிறதுனால டாலி ஆக்கிது அப்படியே தலைகீழே போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு புவியீர்ப்பினுடைய ஃபோல்ஸும் சேர்ந்து தலைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும் இல்லையா அப்படி ரத்த ஓட்டம் தலைக்கு அதிகமாக போது ரத்த நாளங்கள் எல்லாம் அது அகலம் அதிகமாகிடுது பல்ஜ் ஆகிடுது அப்போ மீண்டும் ச சிறசாசனம் பண்ணி சகஜ நேர்நிலைக்கு வந்தாச்சுன்னு சொன்னாலும் வயோதிகம் முதுமை வருகின்ற காலகட்டங்களில் அது வரைக்கும் ஒன்றும் காட்டாது இரத்த நலங்களில் அந்த அகலத்துக்கு ரத்த ஓட்டம் செல்ல முடியாத போது செரிமிரல் ஹேமரேஜ் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க தான் இப்போ சமீப ஒரு கடந்த காலங்களிலெல்லாம் செரிமிரல் ஹேமேஜ் அதிக அதிகமாக இருக்கிறது என்று அறியப்படுகிறது ஆகையினாலே ஆசனங்களை பற்றி இப்படி சிந்திப்போம் என்று சொன்னா குறிப்பாக நாம் எல்லோரும் உடற்பயிற்சி ஆசனங்கள் பின்பற்றுவது மிக மிக அவசியமான அடிப்படையான ஒரு மிக முக்கியமான ஒன்று என்று சொன்னால் மிகையாக ஏனென்று சொன்னா உடலுக்கு அசைவு இல்லாமல் போச்சுன்னா உடம்பு கெட்டு போகும் குறிப்பிட்ட உடல் உழைப்பு நாம் பிரசுன் பண்ணியே ஆகணும் அவங்க அவங்க வயதுக்கு ஏற்றவாறு அவங்க உடலுக்கு மூமெண்ட்ஸ் கொடுக்கணும் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ குழம் கொடுக்குறோமோ அவ்வளோ குளம் இருக்கும் அதனால் தான் எளிய உடற்பயிற்சிகளையாவது செய்ய சொல்கிறாங்க அப்படி செய்யாதவங்க உடம்புக்கு கேடு வந்துடுச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஃபிசியோதெரபி தான் தானே அனுப்புகிறாங்க அப்போ அதுக்கு நாமளே வாக்கிங் போயிடுறது உடற்பயிற்சி பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா அங்கே ரிப்பேர் ஆகி டாக்டர் போய் அப்புறம் ஒர்க் ஷாப்புக்கு உங்களை ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டர் போங்கன்னு அனுப்புறதை விட ஆகினால அப்ப அந்த ஆசனாஸ் பார்த்துட்டோம் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிராணாயாமம் என்று சொல்லக்கூடியது மூச்சு பயிற்சி குறித்து பிராணன் என்றால் மூச்சு காற்று இயல்பாகத்தான் மூச்சு காற்று இயங்கி கொண்டு இருக்கிறது ஆனால் அதில் பெரிய சூத்திரமே இருக்கிறது இங்க உடம்புல வாதபத்த சேத்துவம் என்று சொல்லக்கூடிய வெப்பத்தின் அளவு தண்ணீர் நீரின் அளவு காற்றின் அளவு மூன்றும் சமமாக இயங்க வேண்டும் வெப்பம் அதிகமா தான் என்ன சொல்லுவோம் ஜோரம்னு சொல்லுவோம் இல்லையா காற்று ஒழுங்கா இயங்க முடியலன்னா மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா மூச்சு திணறலன்னு சொல்லுவோம் மூச்சு விட முடியலன்னு அதே போல ரத்த ஓட்ட இயக்கத்துலேயும் முரண்பாடு இருந்தால் அதை என்ன சொல்றோம்னா லோ பிபி ஹை பிபிங்கிறோம் அதாங்க ரத்த அழுத்தம்னு சொன்னேன் ஒருத்தர் சொன்னாரு குரையிலீங்களா என்னாரு அதாங்க ஹ பிபி அப்படின்னு சொன்னேன் ஹை பிபி லோ பிபின்னு அப்படி சொல்லுங்கள் தமிழங்கிறார் அது மாதிரி இன்றைக்கு இது ஒரு காமன் ஃபேக்டர் ஆகிடுச்சு ஆகையினால இந்த ரத்த அழுத்தம் என்ற நிலை வராமல் இருக்கணும்னா வெப்ப ஓட்டத்தை சுமன் பண்ணணும் அது வராமல் இருக்கணும்னா காற்றோட்டத்தை படுத்தணும்னு கண்டாங்க தெரியவங்க அப்போ இயல்பாகவே தேவைக்கேற்ப இடகலை பிங்கலை என்று சொல்லக்கூடிய வலது நாசிலையும் இடது நாசியிலையும் அதாவது சூரிய கலையிலையும் கலையிலையும் மாறி மாறி இயங்குதுன்னு பெரியவங்க கண்டாங்க அதை நாமே மாற்றி இயக்க வல்ல வித்தையையும் சரம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த சரத்தை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாம் அறிந்திலே அதை பற்றியெல்லாம் குறிப்பிட்ட எவ்வாறு வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் நான் அடுத்து நான் ஒரு நூல் ஒன்று எழுதி கொண்டிருக்கேன் இருக்கேன் பெண்ணியம் என்பதை பற்றி அந்த நூலிலே அந்த சரம் என்ற விஷயத்தை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன் பாருங்கள் ஆகையினால இந்த ஏமநியம ஆசனம் கடந்து பிராணாயாமம் என்பதில் இடது நாசியிலையும் வலது நாசியிலையும் மூச்சை சீராக உள்ளிழுத்தலும் மாற்றி இயக்குதலும் வெளிவிடுதலும் அதனிலேயே இழுத்து இடதுல மாற்றி விடுங்கறதும் இப்போ அந்த விரலை வச்சு அடைச்சிட்டு இடதுல இழுத்து வலதில் வர்றதும் வலதில் இழுத்து இடத்துல வர்றதும் இயக்கிறத அதில் என்ன நன்மை அப்படின்னு கேட்டோம்னா நல்ல ஆழ்ந்த சுவாசம் கிடைக்கிறது மட்டும் இல்லை டீப்பு பிரீத்து அப்போ ஹெல்த்தி ஆரோக்கியம் கிடைக்கிது அப்போ வெப்ப ஓட்டம் ரத்த ஓட்டம் காற்றோட்டம் மூன்றும் சீராக இயங்குது ஆனால் இதை தாண்டி ஒரு நன்மை என்னன்னா நாம் அந்த மூச்சையே கவனித்து கொண்டிருக்கோம் பாருங்க அதனால தான் பிராம்ணாவில் பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுத்திருப்பாங்க என்ன பயிற்சி கல்யாணம்னு சொல்லுவாங்க பிரம்ம உபநயனம் என்று சொல்லுவார்கள் அப்ப புனூர் போட்டு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி சொல்லிக் கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்வதோடு பிராணாயாமமும் செய்ய சொல்லி கதை கொடுத்துருப்பாங்க அது சந்தியாவந்தனம் என்று அந்தி பொழுதுல மாலையிலையும் காலையில் சூரிய உதயத்தின் போது செய்வதை சந்தியாவந்தனம் என்று சொல்வார்கள் இதை வலியுறுத்தினார்கள் காரணம் என்னன்னா அந்த பொழுதுல அமைதியாக மூச்சு எங்குவதை மாற்றி மாற்றி இயக்கி கவனிக்கிற திறம் பெற்றால் மனமும் இயல்பாக ஒடுங்கிறது அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தனித்திறப்பு அதனால்தான் பிராணாயாமத்தில் ரேசகம் பூரகம் கும்பகம் அடுத்தது கும்பித்து நிறுத்தம் தம் கட்டுறோம் மூச்சை அடக்கி நிறுத்துதோ அப்போ மனம் ஏங்காது பாருங்கள் மூச்சு தம் கட்டி பாருங்கள் மனம் ஏங்காது பேசிகிட்ருக்கோம் டக்குன்னு மூக்கை அட்டி பிடிச்சாச்சு அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்கன்னா நீங்கள் பேச முடியுமா முதல்ல மூச்சு விடணும் சார் மூக்கை விடுங்க அப்புறம் என்ன விஷயமெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த ரேசகம் பூரகம் கும்பகம் என்பதில் நாமக்காக மூச்சினை அடக்குதலையும் அப்படி வெளியே விட்டால நிற்றல் என்பதையும் அதை வகுத்து முறைப்படுத்தினார்கள் பயிற்சியாக்கினார்கள் அதுதான் பிராணாயாமம் என்று மூன்றாவது இல்லை ஆனால் நன்றாக ஆழ்ந்த சுவாசம் உள்ளெடுக்கிறதும் வெளியேறதுமான உடற்பயிற்சிகளே அங்கே மன ஒருமைக்கும் காரணமாக இருக்கிறது நல்ல ஆரோக்கியத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்று வேதாதிரி மகிழ்ச்சி அவர்கள் தான் மூச்சினை இழுத்து இழுத்து விட்டதனால் என்ன கண்டீர் அப்போ கடுமையாக செய்கின்ற எல்லாம் வேண்டாம் என்பதும் இருக்கிறார்கள் உண்மைதானே அப்போ உள்ளே போகிற காற்றில் என்ன இருக்குன்னா அதிக ஆக்சிஜன் இருக்குது உள்ளே போனவுடனே என்ன ஆயிடுது ஆக்சிஜனை ரத்தம் எடுத்துக்குது வெளியே எதை அனுப்புது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அனுப்புது வினைகி சயின்ஸில் படிச்சுருக்கேன் அப்போ இப்போ மூச்சு இழுத்த மூச்சு தம்கட்டி நிறுத்தினோம்னா எதை நிறுத்துகிறோம் ஆக்சிஜனை நிறுத்தலை வெளியே போக வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம தம்கட்டி நிறுத்துறோம்னு அப்போ அது ஆரோக்கியமானு கேட்டால் இல்லை அதனால்தான் மூச்சினை இழுத்து இழுத்து அடக்கி விட்டதனால் என்ன கண்டீர்னு வேதாதிரி மகரிஷி அவர்களும் ஒரு கவியிலே குறிப்பிடுகின்றார்கள் ஆகையினால் இப்போ நவீன முறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிகளுக்கெல்லாம் ஏற்றவாறு உடற்பயிற்சிகள்லேயே ஆழ்ந்த சுவாசத்துக்கான சோர்சஸ் எல்லாம் இருக்கு அதை பழகிக்கொள்ள அதை எளிய முறை உடற்பயிற்சிகளாக ஒத்துக் கொடுத்து தனியாக எளிய உடற்பயிற்சிகள்னு இருக்குது யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வேதாதிரி மகரிஷியுடைய அது மாதிரி ஆகையினால இப்போ பிராணாயாமம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் மூச்சு பயிற்சிகள் மூலமாக உள்ளே போகிற மூச்சை வெளியே வர்ற மூச்சை கவனித்தல் இதே புத்தருடைய உபாஷனாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுக்கவும் வேண்டாம் விடவும் வேண்டாம் மூச்சு விட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க உள்ளே போகிற மூச்சு அப்படியே கவனிங்க எங்கே தெரியுது மூக்கு அந்த துவாரங்கள் கிட்ட இல்லையா அப்போ உள்ளே போகிற மூச்சை கவனிங்க வெளியே வர்ற மூச்சை கவனிங்கன்னு சொல்லி இது வந்து ஆனாபானா தவம் என்றே அந்த பத்து நாள் பயிற்சியில் முதல் நாலு நாளைக்கு பயிற்சியாக கொடுக்குறாங்க இதில் என்ன பெரிய மிராக்கள் நடக்குது கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிது ஒன்று ரெண்டாவது அந்த சுத்த மூச்சு என்ற பயிற்சி மனதை நல்ல முறையில் ஆழ்ந்து அசைவின்றி இருப்பதற்கு உரிய சோர்ஸை ஏற்படுத்தி கொடுக்கறது அதனுடைய தனிச்சிறப்பு பாருங்க ஆகையினால இப்ப இந்த மூச்சு பயிற்சிகளை பொறுத்தவரையில் பிராணாயாமம் பார்த்துட்டோம்னா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அடுத்த பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடியது பிரத்யாகாரம்ன்றது தான் யோகாவை தொடங்குகிற இடம் யோகா நம்ம யோகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த யோகம் தொடங்குறது எங்கன்னா பிரத்யாகாரம் தான் பிரத்யாகாரம் என்றால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்முடைய மனம் என்ன பண்ணுது பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் அங்கே பார் விளைச்சம் பாருன்னு குழந்தைக்கு சொன்னாங்க சக்கரை தண்ணி போட்டு அந்த டேஸ்ட்டு கவனிக்கிறதுக்கு கற்று கொடுத்தாங்க ஆ அம்மாவை பாருன்னு காட்டி கொடுத்துருவாங்க ஏ இங்கே பாரு அப்படின்னு சுடக்கு போட்டு கவனிக்க சொல்லி அப்சர்வ் பண்ண சொன்னாங்க இப்போ இந்த மெய்வாயு கண்முக்கு சுவை என்ற ஐந்து புலன்கள் மூலமாக அந்த தாயினுடைய அரவணைப்பு சுவை பார்வை கேட்டல் ஒலி இப்படி பல வகையிலையும் அந்த உயிரானது வெளியே வர ஆரம்பித்த அந்த தொடக்கம் எப்போதும் நம்ம எல்லாருக்குமே என்ன ஆகிட்டு வெளியே மட்டும் போயிட்டே இருக்கு பார்த்தல் கேட்டல் நுகர்தல் ரசித்தல் ருசித்தல் மெய்யுணர்வு என்று வெளியில மட்டுமே பிரவர்த்தையா போயிட்டு இருக்கோம் அப்ப அந்த வெளியில போகிற மனதை திசை திருப்பி உள்ள கொண்டு போறதுதான் பிரத்யாகாரம் என்று பெயர் புரியுதுங்களா இப்ப இது அட்டாங்க யோகத்துல இப்போ எத்தனைக்கு வந்திருக்கும் ஐந்தாவது நிலைக்கு வந்திருக்கும் இதுதான் வேதாந்திரி முயற்சி முதல்ல கையில் எடுக்கிற ஒரு வித்தை இப்போ பாருங்க அங்கே பதஞ்சலி முனிவர் தன்னுடைய அட்டாங்க யோகத்தில் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயமம் என்று சொல்லி பிரத்யாகாரம் என்ற ஐந்தாவது நிலையாக சொன்னதை வேதாதிரி மகரிஷி அவர்கள் நாம் உள்ளே போனவொடனே என்ன கொடுக்குறாங்க ஒரு உடற்பயிற்சி பண்ணி மூச்சு பயிற்சியோட அதை தாண்டி நேராக இங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா குண்டல் யோகம் கொடுக்கறே இல்லையா இந்த கவியில் அது மாதிரி அட்டாங்க யோகம் ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளித ஓகே பட்டாங்க யோகம் நான் எட்டு இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது ஆதாரம் ஆறு நம்ம உடம்புல மையங்கள் சக்ராஸ் ஆறு இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ முதல் மையம் மண்மையம் மூலாதாரம் நீர் மையம் சுவாதிஷ்டானம் நெருப்பு மையம் மணிப்பூரம் அநாகதம் காற்று மையம் விசுக்தி தொண்டை மையம் ஆகினை மையம் அல்லது மனோமையம் என்று சொல்லக்கூடியது இப்போ ஒவ்வொரு கேந்திரங்கள்லேயும் நம்முடைய உயிராற்றல மூலாதாரத்தில் இருக்க குண்டலின் சக்தியை எழுப்பி மேலே கொண்டு வர்றது தான் அட்டாங்கு யோகம் ஆதாரம் ஆறும் இதெல்லாம் என்ன பண்ணோம் அவத்தை ஐந்துன்றாங்க அது வந்து துரியப்பன்ற பயிற்சியில் வர்றது நான் விளக்கம் துரியம் என்று தனியாக கொடுத்துருக்கேன் அது ரொம்ப நீங்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய மிக மிக முக்கியமான யோகா விளக்கம் அது துரியம் என்று சொன்னால் மிகையாகாது இப்போ நான் சொன்னேன் அந்த வெளிநாட்டு ஐயா என்கிட்ட பேசும்போது துரியம் எனக்கே கிடைக்கிது நான் துரியம் பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் என்னுடைய துரியம் என்ற விளக்கம் என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன் கேடுத்து கேளுங்க நீங்கள் அப்போ அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சு செய்யுங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு நெறிப்படுத்தினேன் அது மாதிரி எதற்காக இதை சொல்ல வருகிறேன்னு சொன்னால் பிரத்யாகாரம் என்பது வெளியில் போகிறத மனதை இது புலன் வயமாக பார்வை கேட்டல் சுவைத்தல் நெய் உணர்வு என்றெல்லாம் வெளியே போகுது இல்லையா போகிற மனதை உள்ள திருப்பி நிறுத்துறது தான் அதுக்கு பேர் பிரத்யாகாரம் என்று பெயர் வேண்டாத விஷயங்களில் போகிற மனசை திசை திருப்பி நாம் ஒரு இடத்துல எந்த வகை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துறோம் எங்கே நிறுத்துகிறோம் ஆதாரங்களில் நிறுத்தி மேலே சக்ராசெலாம் மேலே அதுதான் விநாயகர குரலில் பார்த்தீங்கன்னா மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை அதாவது குண்டல் சக்தி சரியா விந்துநாதம் என்று சொல்கிறோம் இல்லையா மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்துன்னு விநாயகர் ரகவலில் அவையார் பாடுறாங்க இப்போ எல்லாரும் விநாயகர் அகோவலில் ஜாலியாக பாடிட்டு இருக்காங்க நல்லா சாமிக்கு முன்னாடி போய் பிள்ளையாரப்பா அப்படின்னு அவருக்காகவே இங்கே பாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே தத்துவங்களை சொல்லி அந்த இடத்துக்கு நீ போனால் நீ என்ன அடையலாங்கிறத சொன்னது தான் விநாயகர் தகவலில் இந்த வரிகள் அப்போ மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து கால்னா வாசியோகும் புரியுதுங்களா அப்போ அந்த வாசி என்ற என்றது ஒரே சொல் தான் அது அதை தான் குறைக்கணும் வாசி என்பது தான் யோகம் அந்த கால் என்ற சொல் காலால் எழுப்பும் கருத்தறிவித்து என்று அதில் பாடியிருப்பது போல மூலாதாரத்திலிருந்து நம்முடைய ஆ ஆற்றலை ஆறு ஆதாரம் கடந்து மேலே கொண்டு வரணும்னா இட் வில் டேக் இட் சோல் டைம் ஆஃப் மோர் தென் டுவெல் இயர்ஸ் பதினாறு வயசில் ஒருத்தவங்க வயசுக்கு வர்றாங்கன்னா அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் அவங்க யோகா பண்ணாதான் அதுக்கப்புறம் ஆக்கினை அதுக்கப்புறம் துரியா துரியம் இதெல்லாம் போகணும்னு சொல்லும்போது அப்போ யோக மார்க்கங்களில் செல்கின்றவர்களுக்கு அது மிக 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 ஒரு தொலைவான விஷயமாக காணப்பட்டதை அருட்தந்தை யோகிராஜ் வேதாதிரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய குருநாதர் அவர் ஒரு முசல்மான் பரஞ்சோதியார் என்று சொல்லி அவர் அவர் சொல்லி கொடுத்த அந்த எளிய குண்டல் நியோகம் த சிம்பிளிஃபைடு குண்டல் நியோகம் அதான் எஸ்கே ஒயின் எம்பலத்தில் போட்டுப்பாங்க பார்த்துருப்பீங்க சரியா வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரில் அப்படி அந்த எளிய முறை குண்டல் நியோகமாக மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு ஆதாரங்களை கடந்து மேலே கொண்டு வந்து நிறுத்துறத பிரத்யாகாரத்தில் அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டால் தாரணை ஈமனாசனும் பிரணயமும் பிரத்யாகாரம் தாரணை இப்போ பிரத்யாகாரம் என்பது புருவமத்தியில் ஆறாவது மையத்தில் நிறுத்தும் போது என்ன பண்ணிடுறோம்னா கண்ணை மூடிடுறோம் புற விஷயங்களில் மனசு செல்லாம ஒரு இடத்துல நிறுத்துகிறோம் புருவமத்தியில் நிறுத்துகிறோம் இப்போ இந்த புருவ மத்தியில் நிறுத்தணுங்கிறதுக்கு தான் போட்டு வச்சு காட்டினாங்க புரிதுங்களா எதுக்கு போட்டு வைக்க சொன்னாங்க எதுக்கு விபூதியோட சொன்னாங்க எதுக்கு திருமணம் அணிய சொன்னாங்க அப்படின்னா இந்த இடைக்கலை பெண்கலைன்னு பேசணும் இல்லையா கொஞ்சம் முந்தி அந்த இடைக்கலை பிண்கலைன்னு நாடிகள் இருக்குன்னு சுட்டி காட்டுறதுக்கு அடையாளம் வெளியில போட்டது இப்போ அடையாளத்தை மட்டும் வெளியே போட்டாங்க அந்த சுழும்னா அடையில உணர்வை பெற்றிலேமில்லை பெறவில்லை அப்ப எப்படி வேடிக்கையான விஷயம் பாருங்க இப்ப ராமர் கோயில் ஆயிருக்கு ராமர் அங்க பின்பற்றுறவங்க இந்த மூன்று கோடுகளை இரண்டு வெள்ளை கோடுகள் நடுவில் சிவப்பு கோடு இல்லையா அப்போ அந்த தத்துவம் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணி சாமி கும்பிட்டோம்னா நல்லா இருக்கும்ன்றது தான் நான் சொல்ல வர்றது தத்துவமே புரியாமல் சாமி உமரேன்னு சொல்லும்போது கடவுளருக்குரிய தத்துவங்களையெல்லாம் விளக்கிக் கொடுத்ததும் மகர்ஷியுடைய தனி சிறப்பு வேதாதி மகிழ்ச்சியுடையது அப்போ கடவுள் என்று சொன்னால் கடவுள் என்பது கடவுள் என்பதுதான் கடந்து உள்ளே பார் என்பதுதான் கடவுள் என்றானது ஆனால் வெளியில் பார்த்துட்டு மட்டும் போது நம்ம பொருள் இல்லாத ஆன்மீகத்தை பின்பற்றுகின்ற மதவாதிகளாக மாறிவிடுகிறோம் அப்படி இருக்கக்கூடாது அப்போ எந்த ஒரு பேருண்மைகளை எல்லாம் உள்ளடக்கி சொன்னார்கள் என்பதை பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் சொன்னபடி யமம் தள்ள வேண்டியவைகள் நியமம் கடைபிடிக்க வேண்டியவைகள் ஆசனம் பொசிஷன் யோகாசனாஸ் இல்லையா அப்புறம் பிரத்யாகாரம் ஆகிய நில தியானம் இந்த அஞ்சாவது நிலை இப்ப இங்க பொருவமத்தில நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மனதோடைய இயக்கமயமாக பெட்ரோட்டிக் கிளாண்ட் இங்க நீங்க சயின்ஸ் ஒத்துக்குச்சு இடத்துல இருக்கக்கூடிய கிளாண்டினுடைய பணி என்னன்னு கேட்டா மன இயக்கத்தை ஒழுங்குபடுத்துதுன்னு கண்டுட்டாங்க அப்ப இத வந்து இன்றைக்கு தான் சயின்ஸ் கண்டுபிடிச்சு இங்க பெட்ரோட்டிக் கிளாண்ட் இருக்கு அப்படிங்கிற சிறப்பை சொல்லுதே தவிர அன்றைக்கு பதஞ்சலி முனிவர் பிரத்யாகாரத்தில் ஆகினை தியானம் என்பதை சொல்லி கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்போ சொல்லுங்கள் இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட்டு பெரியவங்களா அன்னைக்கு இருந்த யோகியர்கள் அந்த முனிவர்கள் பதஞ்சலி முனிவர் சொன்ன அட்டாங்க யோகம் சிறப்பானதா இல்லைங்களா அந்த வகையில் அதனால் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரத்துக்கு வந்தாச்சு அதுதான் பூர்வ மத்தியில் தியானம் அடுத்தது தாரணை மற்றும் தியானம் இந்த தாரணை என்ற சொல் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே துரியத்தை தியான் வேதாதிரி மகேஷ் மார்க்கத்தில் துரியத்தை கொடு தெரிய குறிக்கிறது இதை நீங்கள் வேதாதிரி மகேஷ்னுடைய மனவளக்கலை பயின்ற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் துரியும் ஆக்சுவலி அதுதான் உண்மையான யோகிக் ஸ்டேஜ் இது வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்டூதி யோகான்னு சொல்லலாம் ஆகிநிலை தியானம்ன்றது என்னென்ன யோகா பயிற்சிக்கு யோகிக்கு ப்ராக்டிசஸுக்கு என்ட்ரன்ஸ் டு தி யோகா அப்படிங்கிறது தான் இப்போ எப்படி காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க முந்தி கூட அதை ப்ரீ யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு வருஷம் படிப்புன்னு வச்சாங்க நாங்கள்லாம் படிக்கும் போது பியூசின்னு இருந்து ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு அது மாதிரி ப்ரீ கோர்ஸ் ஆஃப் யோகா தான் குரு தியானம் பண்ணுறது பாருங்கள் ஆறாவது மையத்தில் தியானம் செய்யக்கூடிய ஒரு பெருநிலையே இங்கே அது பிரத்யாகாரம் என்பது மனதை திசை திருப்பி பழகிற இடம்னு முடிச்சாச்சு அப்போ அதுக்கு மேலே உள்ள துரியம் என்று சொல்லக்கூடியது அரிதுயில் யோக நித்திரை தூங்காத தூக்கம் பிரம்ம புழை தாடலை திருவடி ஏன்ல சகசிரகாரம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் எதிர்கொண்ட தாமரை என்று சொல்லக்கூடிய நம்முடைய மூளையினுடைய செல்களெல்லாம் இந்த எனர்ஜி போய் ஆக்டிவேட் ஆகிறது யோகாவில் சிறப்புடையதாக சொன்னேன் ஒரு ஆக்சுவல் யோகிக் ஸ்டேஜ் எதுன்னு கேட்டால் துரியம்தான் ஆனால் அவ்வளவு சிறப்பு புரிஞ்சு எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்க தான் நான் கூட ஏதோ போனே உட்காந்து அரை மணி நேரம் துரியம் பண்ணேன் அப்புறம் துரியாத இது பண்ணேன் அப்புறம் முக்கால் மணி நேரம் பண்ணேன் ஒன்ற ஒன்றரை மணி நேரம் பண்ணேன்னு தியானம் பண்ணிட்டு வரத ஒரு வேலையாக கிட்ட இப்போ நான் எடுத்து இருக்கேன் நீங்கள் தியானம் வந்து துரியத்தை பொறுத்த வரையில் நீங்கள் பண்ணுறதுங்கிறது அங்கே இல்லைங்க நீங்கள் அதுவாகவே நிற்கல் ஒன்று இருக்கு அந்த இடத்துக்கு வாங்க என்று நான் வலியுறுத்தி எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டிருக்கேன் அப்போ அது செய்கிறேன் யோகம் செய்கிறேன் என்று துரியம் செய்கிறேன் என்று இல்லை அது நம்முடைய அகவிழிப்பு நிலை என்பது தான் அது வேறு ஒன்று அப்போ அந்த விழிப்பு நிலை அதில் சொல்லப்படுகிறது புரியுதுங்களா இப்போ இதுவரையில் என்ன பார்த்துருக்கோம் யமம் நியமம் ஆசனம் பிராணாயமம் பிரத்யாகாரம் ஆக்னை இல்லையா அது கடந்து தாரணை தியானம் இந்த சொல்லுக்கு வித்தியாசம் தெரியணும் தாரணை அப்படின்னு சொன்னால் இப்போ வித்தவுட் எனி பிரேக்னர் கண்டினியூவஸ் என்ற பொருள் அப்போ தியானம் எப்படி இருக்கும் அங்கே மனசு எப்படி இருக்கணும் பிரேக் இல்லாமல் அதில் நிற்கணும் அதுதான் இங்கே பினேல் கிளாண்டர் இருக்குது நம்முடைய மூளையினுடைய மையப்பகுதியில் அன்பர்களே பினல் கிளாண்ட் இருக்குது அது மா மாஸ்டர் கிளாண்டர்னு சொல்கிறாங்க அது ஆராய்ச்சிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா காணாம போயிடுதுன்னு சொல்கிறாங்க அது ஜஸ்ட் எ ஃப்ளூய்டு தர்ஷால் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தனியாக கிளாண்டு ஒன்று இருந்து செயல்படலை ஃப்ளூயிட் தான் அங்கே இருக்குது மூளையினுடைய மத்தியில் அது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பீனல் கிளாண்டினுடைய சிறப்பு அந்த பினல் கிளாண்டு சுரக்கக்கூடிய சுரப்பு நீர்கள்லாம் எவ்வளவு அபரிமிதமான ஒரு பெரிய ஆற்றல் தன்மைகளை எல்லாம் கொடுக்குங்கிறத சயின்ஸும் இன்றைக்கி ஒத்துட்டு அது ரொம்ப சிறப்பாக பேசுகிற இடம்தான் அதை தாங்க அன்னைக்கு பேசுனார் யார் பதஞ்சலி முனிவர் என்ன சொல்கிறாரு இந்த துரியம் என்ற நிலையாக நமக்கு இப்போ வகுத்து கொடுத்துருக்காங்க அப்போ தாரணை என்பது நாம் நின்று பழகிறது ஒரு ஸ்டேஜ் அது கண்டினியூஸாக அங்கேயே மனம் நின்று போச்சுன்னு சொன்னால் தாரணை அப்போ நாம் நின்று பழகினது தாண்டி தியானம் அடுக்கிறது இப்போ தாரணை தியானம் ரெண்டுமே அட்டாங்க யோகத்துல துரியத்தை குறைக்கிறது தாரணைங்கிறது நாம் நின்று கண்டினியூஸாக நின்னாச்சுன்ற இடம் தியானம்ங்கிறது நின்னாச்சுன்னு பின்னால அங்க வேற ஒன்னா நான் நிற்கிறேன்னு நினைக்காம நான் தியானம் பண்றேன்னு நினைக்காம அந்த உணர்வாகி நிற்கிறேன் அதெல்லாம் பின்னாடி பெரியவங்க சொல்லும் போது இன்னைக்கு வந்திருக்கிற பெரியவங்கள ஆஹ் ஜெயகிருஷ்ணமூர்த்தின்னு பிலாசபர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓஷோவனுடைய நூல்கள் படிச்சிருப்பீங்க ரமணரும் அதை பற்றி சொல்றாங்க அது என்னன்னு கேட்டா அந்த அனுபவம் என்பதை விளக்குகின்றார்கள் அது என்னன்னா நான் அதை பண்ணுறேன் அதுவாக நிற்கிறேன்னு இல்லாமல் அதுவாகவே இருத்தல் அதை வந்து ரொம்ப அழகான ஒரு சொல் உண்டு நிகழ்காலத்தில் இருன்னு பேர் புரியுதுங்களா அது வந்து துரியத்துக்கு இலக்கணமாக வகுக்கப்பட்டிருக்கிறது அது என்னன்னு கேட்டால் இந்த கணங்களில் வாழுதல் என்பது அது நிகழ்காலத்தில் இரு பெரிய ஒரு தலைப்பு அது அதை கூட நான் என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜில் நிகழ்காலத்தில் இருன்ற தலைப்பிலேயே நீங்க நீங்கள் பாருங்க அப்போ அதுதான் துரியத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிறப்பு புரியுதுங்களா ஆகையினால இந்த துரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு மையம் கடந்து ஏழாவது மையமாகிய தலை உச்சி என்று சிரகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு போடுறாங்க சிரகிரி சிரம்னா தலை அதனுடைய உச்சியில் அது அறிவு தானே அப்போ தட்சிணாமூர்த்தின்னா என்ன குரு அறிவு விளக்கம் கொடுக்குறார் இப்போ தெரியாததை பலது குரு சொல்லி கேட்டுக்கிறோம்னா என்ன குரு விளக்கி கொண்டு இருக்கிறார் அப்போ அது ஞானம் அதுதான் மெய்ஞானம் அல்லது கதி கூடமும் சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தி எல்லாம் பாடியிருக்காங்க அது மறைபொருளாக சொன்னதுனால நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதும் இல்லை புரிஞ்சுக்கிறதும் இல்லை ஃபாலோ பண்ணுறதும் இல்லை இப்படி நாம் மதத்தை சரியாக புரிஞ்சுக்காத காரணத்தினால்தான் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறாங்க சனாதனம் அப்படின்னா என்றைக்கும் உள்ள மெய்ப்பொருளாகிய இறைநிலையை குறிக்கணும் அது அது பேராற்றல் உள்ள என்றைக்கும் உள்ள பொருள் தானே அது மாற்று இல்லை அப்படி ஒரு பேராற்றல் இருக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏக்குது நமக்குள்ளேயும் பாடி கான்சியஸாக இருந்து இது முறையாக சிஸ்டம் எல்லாம் இங்கே உள்ளுக்குள்ள இயங்குது ஓடுற சாப்பிட்ற வேலை தான் நீங்கள் செய்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க ஓடுறீங்க ஓடி ஆடுறீங்க உழைக்கிறீங்க விதவிதமாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்க விருந்தின மாதிரிலாம் சாப்பிட்றீங்க உள்ள தூக்கி போட்டு சாப்பிட்றோம் ஆனால் சாப்பிட்ட பின்னால அது உள்ளே போன பின்னால ஏற்படுற வளர்ச்சிதை மாற்றங்களை எதையாவது நீங்கள் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா அப்போ இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் அங்கே இருக்கக்கூடிய இது ஜீவகாந்தம் அது வான்காந்தம் அந்த ஒரு நேச்சுரல் பவர் எதுவோ அதைத்தான் சனாதனம்னாங்க இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இந்த தத்துவத்தினுடைய விளக்கம் கூட தெரியாதவங்க சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்லாம் பேசுகிறாங்க சின்ன பிள்ளைங்க புரியாமல் பேசுகிறாங்கன்னு தான் நாம் எடுத்துக்கிட்டு போவோம் என்று தவிர இத்தகைய மேன்மையான விளக்கங்களை எல்லாம் நாம் இந்து மதத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகின்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்துருக்குமான்றதுதான் என் கேள்வி இப்ப சனாதன தர்மம்னா என்ன அப்படிங்கிறத நாம் சொல்லி கொடுக்கல கடவுள் தத்துவம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கல கடவுள்னா என்னன்னா கோயிலில் இருக்க போய் பார்த்துக்கணும் விட்டோம் அதனால் வந்த தீமை தாங்க இப்போ வேற ஒன்றும் இல்லை புரிதா இப்போ கோயிலுக்கு போகிறது போகாத கடவுள் இருக்குது இல்லை இந்த வம்பெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க உள்ள பொருளை பெரியவர்கள் புரிந்து உணர்ந்து விளக்கி வாழ்ந்து கொடுத்த கல்ச்சர் கலாச்சாரம் நம்முடைய இந்து கலாச்சாரம் சொல்லுவோம் இப்ப இதுல இந்து மதம் என்ற மதத்தை நாம் புகுத்திக் கொள்ள தேவையில்லை அது சொன்ன பிலாசபி இருக்கு பாருங்க அதுல சொன்ன விளக்கங்கள் இருக்கு பாருங்க அதுல சொன்ன தத்துவங்கள் இருக்கு பாருங்க அதை தான் தாரணை தியானத்துக்கு நீ போனியாங்கிறது நான் கேட்கிற கேள்வி அப்ப ஏமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இதுவரையில் முதல் நாலு படிகள் அது ஆலய வழிபாட்டிலேயே உண்டு அடுத்தது யோகாவில் என்ன வருது பிரத்யாகாரம் தாரணை தியானம் வருது அடுத்தது சமாதி அடுத்து சமாதி தான் சரி சமாதினா என்னங்க உங்களை கூட்டி போறது வரீங்களா சமாதிக்குன்னு ஐயோ நான் இப்போதைக்கு சமாதிக்கு போகிற மாதிரி இல்லைங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அந்த சமாதி இல்லை அதை வந்து பதஞ்சலி சூத்திர யோக சூத்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதி பாதம்னே தனியாக விளக்கியிருக்காங்க அது ஐம்பத்தி ஒரு சூத்திரங்களை சொல்கிறாங்க சாதன பாதம்ங்கிறது ஐம்பத்தைந்து சூத்திரங்களை கொடுத்துருக்காரு விபூதி பாதம்ங்கிறது ஐம்பத்தி ஆறு சூத்திரங்களை கொடுத்துருக்காங்க கைவல்லிய பாதங்கிறது முப்பத்தி மூணு சூத்திரங்களை கொடுத்துருக்காங்க அந்த கைவல்லிய சமாதி பாதத்தில் என்ன சொல்லுதுன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதை பற்றி பேசுகிறது தெரியுதுங்களா அதே போல் இந்த யோகம் செய்கிறவர்களுக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது உடல் நோய் இடையூறு சந்தேகம் உளச்சோர்வு ஆமாம் நானும் யோகா பண்ணி என்னத்தை கண்டேன் அப்படின்னு விட்டுருவாங்க கவனக்குறைவு சோம்பல் உணர்ச்சி வயம் இல்லைங்களா இது மாதிரி முயற்சியின்மை பின்னடைவு இதெல்லாம் தான் யோகிக்கு தடைகள் என்று யோக நூல்களில் விளக்கப்பட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரம் அப்போ அதுலேயே பாருங்கள் யமம் யமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் என்று பார்த்தோம் தாரணை தியானம் சமாதி என்பது தாரணை என்பது கண்டினியஸ் என்று நாம் பொருள் கண்டோம் இல்லையா அப்போ அதில் சொன்ன அந்த சமாதி பாதத்தில் சொல்லப்பட்ட கடைசியான கைவல்ய பாதம் என்ற நிலை முப்பத்தி மூணு சூத்திரங்களில் சொல்லப்பட்டதை தான் நான் என்னுடைய ஒரு தனி நூலாகவே சகஜானந்தம் என்று இறை உணர்வின் இயல்பாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் புரியுதுங்களா இந்த நூல் வந்து எல்லாரும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க இல்லாதவங்கூட நீங்கள் யாராவது கேட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அது இறை உணர்வு என்பது சென்று அடைவதற்கான ஒன்றல்ல என்று அந்த இந்த நூலில் நான் விளக்கியிருக்கேன் அது வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சமாதி பாதத்தில் இப்போ பேசிக்கிட்டே வந்தோம் இல்லையா தாரணை தியானம் அடுத்தது பத்தாவது நிலை என்ன சமாதி சரி சமாதினா என்ன சமாதின்னா இந்த செத்த பின்னால கட்டுற சமாதி பற்றி நான் பேசவே வரல இந்த வம்பையே எனக்கு வேண்டாம் செத்த பின்னால சமாதி கட்டினா அதுக்குள்ள ஜீவ சமாதியா உயிர் இருக்கா இல்லையா உயிர் இல்லை உயிர் போகாமலே அவன் பெரியமே செத்து போய் புதைச்சா அந்த சமாதி மட்டும் இந்த கா ஃபிலாசிக்கே நான் வரலைங்க இப்போ புரியுதுங்களா ஆனால் என்னென்னு புரிஞ்சுங்கடம்னா சமாதி என்பது இஸ் நத்திங் பட் சம ஆ சமம் கூட்டல் ஆதி சமாதி ஆதியாகி ஆகிய இறைநிலையோடு நாம் இணைந்து அதுவாகவே நேற்றல் ஆதி எப்படி இருக்கு ஆதி என்பது வெட்டவெளி பிரம்மம் பால் பரவெளி நிர்விகற்பம் நிர்மலம் மோனம் தத்துவஸ்து மெய்ப்பொருள் ஆதி அனாதி என்று சொல்லுகின்றார் புரியுதுங்களா ஆதி என்று சொன்னா பால் ஒன்றும் இல்லை என்ற பொருள் தான் நான் கூட ஒரு ஒன்றும் இல்லை என்றே ஒரு தலைப்பு பேசியிருக்கேன் பாருங்களேன் ஆகையினால நான் புதிய பாதை குழுவில் கூட ஒன்றுமில்லைன்னு ஒரு தலைப்பு பேசினேன் அது மாதிரி ஸோ அதனால் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரத்யாகாரம் தாரணை என்பதில் தாரணை என்பதில் தாரை ஒழுக்கு என்று சொல்லப்படுகிறது வித்தவுட் எனி பிரேக் த கண்டினியூஸ் சென்று விளக்குகின்றார்கள் அது அப்படி தியானம் என்பது அதுவாகிருத்தல் அப்படி வேற ஒன்று அதுதான் தன்னை எறிதலே தலைவனை எறிதலாம் தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே தான் இருந்தானே என்று பாடின இடமும் அதுதான் அதனால்தான் அறிவை அறிவால் அறிவதுவே ஆகும் பொருள் அதுதான் துரியத்தினுடைய சிறப்பு அறிவை அறிவால் அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினே நீங்கள் எல்லாம் ஒரு நாள் நாளொன்று அன்னைக்கே பாடிட்டு போயிட்டாங்க இப்பயாவது நீங்கள் துரியத்தில் அந்தளவுக்கு ஆழ்ந்து நின்று புரிஞ்சு கிடைச்சதா உங்களுக்கு அது உங்க சிந்தனைக்கு விட்டுருங்க புரிஞ்சுங்களா அதனால்தான் அந்த கவி முன் சொன்ன கவியில் கூட அட்டாங்க யோகம் இந்த ஈமநியம ஆசனம் சமாதி வரையில் இது கடந்து போகணும் சமாதியும் கடக்கணும் அட்டாங்க யோகம் ஆதாரம் ஆறும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகத விசக்தி ஆகின ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தும் அவஸ்தைகள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்கிரம் சொப்பனம் சுழுப்தி துரியம் துரியாதை இதுக்கு தான் அவசைகள் பாருங்கள் நாம் வேதாதிரி மகேஷனுடைய மார்க்கத்தில் ஆர்கிணை பண்ணுங்கள் துரியம் பண்ணுங்கள் துரியாதீதம் பண்ணுங்கன்றோம் இல்லையா அதில் நனவு கனவு உறக்கம் என்பதில் நாம் எப்போவும் போய் போய் வர்றோம் நினவு நிலையில் இருக்கோம் கனவுக்கு போகிறோம் ஆழ்ந்து தூங்கி போயிடும் தூங்கி முயற்சிக்கிறோம் நனவுக்கு கொண்டு இந்த மூணில் போயிட்டு போயிட்டு வந்துடுறது நனவு கனவு உறக்கம் மீண்டும் நனவுக்கு வந்துடுறோம் கனவு காண்றோம் தூங்கி போயிடணும் இதெல்லாம் போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு தூங்காமறது ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிடுது ஒரு நாளைக்கு தூக்கமே இல்லை வைங்க நைட்டு பூரா தூங்கலை நேற்றைக்கு நைட்டு போகிறா தூங்கலை இல்லை இன்னைக்கு நைட்டு போகிறா நீங்கள் தூங்கலை என்ன ஆகும் ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லையா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது அப்போ அந்த தூக்கம் என்ற அமைதியிலேயே அவ்வளவு ஆற்றலை கொடுக்கறதுன்றதை புரிஞ்சுக்கணும் அது இயற்கை வகுத்து கொடுத்த சிறப்பு இப்போ இதை நைட் டூட்டி போயிடுறான் விலை கட்ட வேலையில் நை டூட்டிக்கு போகிறான் ஒருத்தருக்கு பார்த்தா மத்தியானம் ரெண்டு மணிக்கு டூட்டிக்கு போய் நைட்டு எட்டு மணிக்கு தான் டூட்டி முடிச்சு வர்றாங்களாமா ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு இது எப்படி இருக்கும் பாருங்களேன் அது மாதிரி அதெல்லாம் வந்து இயற்கை முறைகள்லேருந்து நம்ம பிசகி போயிட்டுருக்கோம் நம்முடைய வாழ்வியல் ந நடைமுறைகள்லான்றத சுட்டி காட்டுகிறது அது கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தனி சிறப்பு ஆகினால அன்பர்களே சமாதி என்பதிலே சமம் ஆதி சமாதி என்று சொன்னார்கள் அதை புரியாதீதம் என்று வேதாதிரி மகரிஷி அவர் அதற்கு முன்னிலை தாரணை தியானம் துரியம் என்று கொடுக்கின்றார்கள் அந்த துரியம் கொடுக்கறதுல கூட ஒரு கவி ஒன்றிலே வரும் படர்வினை பற்றற பார்த்து படர்வினை பற்றற பார்த்து நுணுகி கை வைத்து காட்டினான் நந்தியே அப்படின்னு வரும் ஒரு கவியில அது என்னன்னா துரியம் கொடுக்கறது தான் அப்ப பார்த்தல் நயனதீட்சை என்று பெயர் துரியத்தில் என்ன பண்றோம் கண்கள்னால குருவானவர் சீடருக்கு ஆற்றல் பாய்ச்சுதல் பகவான் ரமணர்கிட்ட எல்லாரும் பெற்ற அனுபவம் அது சரியா அந்த ஆற்றல் அவருக்கு இருந்தது யாரெல்லாம் போய் பார்த்தாங்களோ அவங்களுக்கு மன அமைதி கிடைச்சி போகும் நடந்திருக்கு நடந்த உண்மை இது ஒன்றும் நான் உங்ககிட்ட எக்ஸாசரேட் பண்ணி எதுவுமே சொல்லலை அது எத்தனையோ அன்பர்கள் பெற்ற அனுபவங்கள்லாம் புத்தகங்கள்ல இருக்கு போய் பாருங்க தெரியுதுங்களா அப்போ நயனதீட்சை என்று பெயர் படர்வினை பற்றத பார்த்து கை வைத்து அது நுணுகி காட்டினான் நின்று நந்தியேன்னு பாடுறாங்க அது மாதிரி அதான் ஆக கண்கள்னால் ஆற்றல் கொடுத்து கையினால் அதை உயர்த்தி அதை சுழற்சியை கொடுத்து சுழற்சியினுடைய மையத்தில் ஒடுங்கி நின்று பழகிறதுக்கு சொல்லி கொடுத்த பயிற்சி தான் துரியம் என்று பெயர் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நம்மளை துரிய அதீதம் என்ற துரியாதீதத்துக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் அப்ப அதுதான் சமாதி என்ற பெயர் இப்ப அட்டாங்க விதத்துல கஷ்டப்பட்டு உங்களை சமாதி கூட்டு வந்துட்டு சரியா சமாதினா என்னன்னு சொன்னேன் சமம் கூட்டல் ஆதி சமாதினா இதை கட்டுற சமாதியை நினச்சிக்காதீங்க பயந்துராதிங்க நம்மளை சமாதி கூட்டு போயிடுவார் பொழுது இல்லை ஆதி இறைநிலையோடு நாம் கலந்து அதுவாகவே நிற்கக்கூடிய ரெண்டு இல்லாத ஏகமான இடம் ஒன்றான இடம் புரியுதுங்களா அதுதான் சொன்னாங்க அதனால் இதை அகண்டாகர விருத்தி என்றும் சம்பிரஜாத சமாதி என்றும் சவித்திரக சமாதி என்றும் நிர்விகற்ப சமாதி என்றும் நிர்விகர் நெர்விசார சமாதி என்றும் அப்புறம் சகஜானந்தம் என்றும் அந்த நூலில் சகஜானந்தம் நூலில் நான் விளக்கியிருக்கேன் இது வந்து நீங்கள் நீங்கள் அவசியம் படித்து உணர வேண்டிய அடுத்த ப்ரமோட்டடு ஸ்டேட்டுங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றம் கிடையாது என்பர்களே அதையினால் இங்கே வேதாதிரி மகிழ்ச்சியை நாம் கம்பைன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆதாரங்களை பற்றி வேதாதிரி மகரிஷி பேசியிருக்காங்களா இல்லையா ஆமாம் பேசியிருக்காங்க சரி அடுத்தது அவத்தை ஐந்து ஜாக்கிரம் சொப்பனம் சுழ்த்தி துரியும் துரியாதியம் துரியம் துரியாதியம் பயிற்சியாக வேதாதிரி மகிழ்ச்சி மன விளக்கலையில் கொடுக்குறாங்கல்ல அதைத்தானே அங்கே பதஞ்சலி முனிவர் பேசியிருக்காரு ஆமாம் அப்போ பக்தியினுடைய மார்க்கத்தில் போகும்போது இறைவன் என்னை காக்கிறார் பேராற்றல் என்னை காக்கிறது காக்கும் வழி நடத்தும்னு நம்பனா முதல்ல பைபிளில் சொல்றது போல அந்த நம்பிக்கை உன்னை ரட்சித்ததுங்கிறது முதல்ல நம்பிக்கை இல்லைன்னா எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது இப்போ சோமசுந்தரம் நல்லது தான் பேசுவார் தான் இருக்கும்னு நீங்கள் சீருதுக்கு நாலு தடவை கேட்டீங்கன்னு வைங்க அஞ்சாவது தடவை ஆமாம் அவர் பேசுறதுல உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது நம்பிதானே நீங்கள் அடுத்தது ஆறாவது தடவை என்கிட்ட சொற்பொழிவு கேட்க நீங்க வருவீங்க அப்ப என்னன்னு கேட்டால் நம்பிக்கை முக்கியம் குருவினிடத்தில் நம்பிக்கை வைக்கணும் அப்போ அந்த குருவினிடத்தில் வைக்கிற நம்பிக்கை எங்க கூப்பிட்டுக்கிட்டு போகுதுன்னா இறை நம்பிக்கையாக மாற்றுகிறது இறை நம்பிக்கை எங்கே கூப்பிட்டு போகுதுன்னா தன்னம்பிக்கைக்கு கூட்டு ஏன்னா இறைவன் தனியே இல்லையே அவன் உனக்குள்ளே இருக்கான் உன் அறிவாக இருக்கான் உன் மனசாட்சியாக இருக்கான் அப்ப புரியுதுங்களா இந்த லிங்கை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எங்கேயோ கடவுள்கிட்ட போகிறதுன்னு கூப்பிட்டுக்கிட்டு போன இடம் போய் எங்கேயோ கடவுள்கிட்ட போகிறது இல்லை எனக்குள்ள இறை உணர்வு இருக்கு அந்த இறை உணர்வுங்கிறது தான் இறை உணர்வில் இயல்பா இருத்தல் என்பதை அந்த நூலில் நான் விளக்கியிருக்கேன் புரியுதுங்களா தான் அன்பர்களே பக்தி நிதியை பின்பற்றி போகிற போது இந்த டோட்டல் சரண்டர்னு ஒரு இடம் வருது முழுமையான சரணாகதின்னு ஒரு இடம் வருது அந்த இடத்துக்கு போகாம பக்தி மார்க்கத்தில் எத்தனை பேர்லாம் ஆந்திவே போயிட்டு இருக்கீங்களோ அவங்கள சீக்கிரம் முடிக்க வேண்டியவங்க அர்த்தம் என்ன முடிக்கணும் பக்தி மார்க்கத்தில் போனால் நான் சாமிக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன் இது செய்கிறேன் இது செய்கிறேன்னு ஏகப்பட்டது செய்யும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பழனி மலையில் எட் ஆறு கால பூஜை உண்டு கால பூஜைக்கு பணம் கட்டிவிட்டு அது என்னன்னு கேட்டால் அவர் பொறுப்பில் அவர் பேராளது சாமிக்கு அந்த காலத்துக்கு பூஜை நடக்குதுன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு புரியுதுங்களா சரி இப்போ ஆறு கால பூஜையில் ஒரு கால பூஜைக்கு சாமிக்கு அபிஷேகம் ஆராதனை அந்த நைவேத்தியம் எல்லாமே நடக்கிறதுக்கு இவர் கட்டளதாரர் பணம் கட்டி தான் நடக்குது சரியா அப்போ இவர் என்ன சொல்றாரு சாமிக்கே நான் தான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு இப்போ பாருங்க கடவுளை தேடி போகும்போது ஈகோ இல்லாமல் தான் சொல்லி கொடுத்த அடிப்படை இங்கே கடவுள்கிட்ட போய் சாமிக்கே பூஜைக்கு நான் தான் பண்ணேன்னு ஒருத்தர் நினைச்சா எப்படி தவறான மார்க்கம் அது போல தான் இந்த டோட்டல் சரண்டர் நான் ஒன்றும் செய்யலப்பா எனக்குள்ள இருந்து இறைவன் தான் என்ன நடத்துறான்னு நீங்கள் சொல்லி பாருங்க உங்க வேலையெல்லாம் எளிதாகும் அந்த இடத்துல முழுமையான சரணாகதி இல்லாத பக்தி மார்க்கம் வெற்றியே பெறாது நான் அடிச்சு சொல்கிறேன் நீ கேட்டுக்கோங்க சரணாகதி பண்ணிட்டு பண்ணி பாருங்க நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கும் அந்த சரணாகதிங்கிறது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா அது விதியையும் மதியால் வெல்லலான்ற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விடும் அதை பற்றி நான் வேறொரு முறை பேசுகிறேன் இப்போ பேச காலம் இல்லை ஆகினால் யோகத்தின் மேன்மை என்று சொல்லும்போது எண்ணிய எண்ணியாங்க இது பேர் எண்ணிய திண்ணியராக பெறினது அது தாங்க சிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அட்ட அட்டமாசுதிகளை பெற்றார்கள் இல்லையா அதெல்லாம் அவங்க சாதித்து காட்ட முடிஞ்சது இப்போ போதி தர்மர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு படமே வந்தது இல்லையா இந்த போதி தர்மர் இங்கே காஞ்சிபுரத்துக்காரர் தன்னுடைய யோகி கலைகள் மூலமாக பெற்ற ஆற்றல்கள் சீனாவுக்கு போய் அங்கே வெளிப்படுத்தி அதை பலவேறு வெளிப்படுத்தும் கலைகளாக அதாவது தொடுவர்மம் படுவர்மம் படாவர்மம் நோக்குவர்மம்னு வர்மக்கலைகளாக இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி இதில் இன்னைக்கு இல்லை நம்மளை மாதிரி தகுதியில் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா இவன் ஏதாவது வேண்டாதது பண்ணிட்டு போயிடுவான் அதனால அவங்க சொல்லி கொடுக்க அவன் வரைச்சி வச்சாங்க அதெல்லாம் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் திரும்பி கராத்தே ஜோடோ ஜோடோன்னா நாம காசு கொடுத்து பிள்ளைங்க இடம் அழக சொல்லிருக்கோம் ஆனால் நீங்கள் மதுரைக்கு போய் பாருங்க வர்மக்கலை அவஸ்தான் வகுப்புகள்லாம் நடத்துகிறாங்க அதனால எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா சிதர்கள் வாழ்ந்தது உண்மை அவங்க வெளிப்படுத்திய பேராற்றல்கள் உண்மை அந்த உண்மையிலும் உண்மை எதுன்னு சொன்னா அவங்க சொன்ன பேருண்மை சமாதி நிலையில இறைவனை அடையிறதுன்னு ஒன்றும் இல்லை நீ அதுவாதான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பேராற்றல் வேறல்ல நீ வேறல்ல அந்த பேராற்றல் உள்நூல் எதுவாக இருக்கிறது என்பது புரிந்து கொண்டோம்னு சொன்னால் சலனமற்ற இருப்பாகி இருக்கிற அகமகிழ்ச்சி நிலை தான் அதுன்னு பகவத்கீதையை எடுத்து சொல்லுகிறோம் எனவே இதையெல்லாம் என்னுடைய அந்த சகஜானந்தம் நூலில் நான் விளக்கி இருக்கிறேன் நீங்கள் படித்து பாருங்கள் சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா ஆகையினாலே தான் அன்பர்களே இதை வேதாதி மகிழ்ச்சி எப்படி கொடுக்குறாங்க தவம் தச்சோதனை அப்புறம் குணநல பேரு அப்புறம் முழுமை பேரு என்று படிப்படியாக அதனை விளக்கி கொடுக்கின்றார்கள் வேதாதிரி மகரிஷி அவர்கள் ஆக என்ன அப்போ அந்த வெற்றி வெள்ளி இதனை மெய்யென்று இருப்பவர்க்கு பட்டயம் மெதுக்கடி குதம்பாயின்னு குதம்பை சித்திரம் பாடியிருக்காங்க அதனால அது இரண்டர கலத்தல் என்று சொல்லக்கூடியது புரியுதுங்களா அதனால பதஞ்சலி முனிவர் சொன்ன சமாதி பாதத்தில் அடுத்தது சாதன பாதம் ஐம்பத்தஞ்சு சூத்திரம் விபூதி பாதம் ஐம்பத்தாறு சூத்திரம் கைவல்லிய பாதம் முப்பத்தி மூணு சூத்திரம் இந்த கைவில்ியபாதத்தின எண்டில் சொல்கிற ஒரு உன்னதமான நிலைன்னா இறை நிலை இயல்பாக அதுவாக தான் இருக்கும் போய் அடைகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் இப்போ ரொம்ப பேர் கடவுளை தேடி போய்ட்டுருக்கீங்கல்ல அதை அன்றைக்கே பதஞ்சலி முனிவர் போய் சேருவதில்லையா நீ சமாதிங்கிறது உனக்குள்ள முனைப்பற்ற நிலை தான் அதுன்னு விளக்கி சென்றார் அதே வேதாதிரி மகர்ஷி அவர்களும் என்ன சொன்னாங்க இறை வேறல்ல நான் வேறல்ல இறை நிலையே ஆதி இன்னும் பரம்பருண்மை எழுச்சி பெற்று அணுமென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து எங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்து அண்டகோடிகளாய் கோடி குழாய் மற்றும் பிறப்பிறப்படை உணர்ந்த இயக்கமாகி நேரி உணர் மாந்தராகி வாழும் நீங்களாச்சு நானு சொல்லியா மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்னும் காணும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எங்கே சிற உண் கேட்டா தொண்டாற்றுதல் இப்ப இந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் என்னென்னு கேட்டால் இத்தனை அன்னதானங்கள் இத்தனை ஒரு புண்ணியமான காரியங்களை நாங்கள் செய்து திருமணங்கள் நடத்தி வச்சோம் மருத்துவ முகாம்கள் நடத்தணும் அமைப்பு ரீதியாக அதெல்லாம் செய்யணும் எதுக்காக அவர் செய்கிறாரு உ நம்ம எல்லார பொருள் அவர் வந்து என்னென்னு நினைக்கல என் குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்கு நான் பணம் சேர்த்தணும் அப்படின்னு தான் அது எல்லை கட்டிய வாழ்க்கை அப்படி இல்லாமல் அப்போ மருத்துவ முகாம் நடத்துகிறதோ ஒரு அன்னதானம் நடத்துகிறதோ அறிவுபூர்வமான யோகா கேம்ப் நடத்துறதோ இந்த மாதிரி சிவ அன்பிய சிவன் குழு நடத்தி இந்த நல்ல அரிய ஞானங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும் தொண்டாற்றுறதோ இதுதான் புண்ணியத்தில் பெரிய புண்ணியம் தர்மத்தில் பெரிய தர்மம் ஏன்னா இந்த உரையின் மூலமாக எத்தனை பேருக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் போய் சேருமோ அது போய் சேரணும் அதெல்லாம் நான் வாங்கிட்டேங்க புரிஞ்சுட்டேங்க அந்த இடம் புரிஞ்சுருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறீங்கன்னு வைங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த குழுவில் ஒருத்தருக்கு அப்படி சொல்கிறீங்கன்னு வைங்க நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த நன்மையை சொல்லிக் கொடுத்தீங்கன்ற கேள்வி அடுத்த கட்டம் அதைத்தான் வேதாந்திரி மகரிசி அருள்நிதியர்கள் என்று மலர்த்தினார் பிரம்மஞானம்னு சொல்லி பிரம்மஞானம்னா இஸ் நத்திங் பட் பிரம்மம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது உனக்குள்ளேயும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அது பிரம்மஞானம்னு சொல்லிட்டு அடுத்து மாஸ் கோர்ஸ்னு ஒன்று கொடுத்து அது அருள்நீதியர்களா என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த ஞானத்தை நீ புரிஞ்சுக்கிட்டது போல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க சொன்னாங்க ஆகினால் இதை சொன்னது தான் பதஞ்சலி மனுவனுடைய அட்டாங்க யோகம் அதான் பதஞ்சலி யோக சூத்திரம் சொன்ன முடிந்த பொருள் சகஜானந்தம் அதே போல வேதாதிரி மகரிஷ் அவர்கள் சொன்ன முடிந்த பொருள் தொண்டு சேவை அருள்விதி என்று கூறி இந்த ஒரு அருமையான விளக்கங்கள் உங்களுக்கு என்னாலும் மனதில் என்று கேட்டோம் இதை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பாருங்கள் நாங்கள் ஆன்மீக அறிவியல் யூடியூப் சே சேனலில் மற்ற இதிலெல்லாம் இதை நாங்கள் பதிவு ஏற்றி விடுகிறோம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பார் என்னென்னு கேட்ட வாழ்க்கையினுடைய நோக்கம் தமக்கென முயலான ஒன்றால் பிறர்க்கென வாழுனர் உண்மையானே உண்டால் அம்மை உலகம் என்று புறநானூற்று பாடல் சொன்னதுக்கு ஏற்ப நாம் நமக்காக வாழும்போது சிறியவர்கள் பிறருக்காக உதவும் போது பெரியவர்கள் எனவே அந்த ஒரு பொதுநலம் சார்ந்த சிந்தனைகளை கையில் எடுப்போம் எனவே கடவுளை நாம் காப்பாற்றுவதல்ல இறைநிலை எல்லோருக்குள்ளும் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது அந்த ஒரு அருமையான நிலை அனுபவத்தை நாம் பெற முடியும் பெற்று உய்வீர்களாக என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே பதஞ்சலி மகரிஷியும் வேதாதிரி மகர்ஷியும் என்ற தலைப்பில் நம்முடைய சிந்தனை வருது எந்த அளவுக்கு இதை ஒரு வயடு கான்செப்டை சிம்பிளாக இந்த நேரத்துக்குள்ளே பேச முடியுமா பேசியிருக்கேன் நல்லா கேளுங்க நல்ல யோசனை ஒன்றுங்க நல்லா உள்ளே வாங்குங்க எங்கேயாவது டவுட் இருந்தால் என்கிட்டயே வந்து வேற பேரயாருகிட்டே போய் கேட்காதீங்க என்கிட்டயே வந்து கேளுங்க ஐயம் திரிபேர கற்போம் தெளிவோம் நிறைவோம் நன்றி மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நிறைவோம் கேள்விகள் என்ன கேள்வி கேட்கலாம் வாங்க கேளுங்க கேள்வி கேள்வி கேட்கலாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல பண்ண விஷயங்கள் வந்து மட்டுமே பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்க நம்ம நம்ம சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து ஆய்வு பண்ணி சிறப்பா ஐயாயிரம் பேருக்கு கேம்ப் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சென்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க நாங்க ரெண்டாயிரம் பேர்

அது மட்டும் இல்லை அதனுடைய முடிந்த நிலை என்னங்கிறது நான் இதில் தொட்டு காட்டிட்டேன் சரியா சமாதியானம் என்னங்கிறது அருமையான விளக்கம் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கேன் அது எல்லாருக்கும் மனதில் நின்று அதுவே எனக்கு சிறப்பு வெற்றி ஏன்னா அதையும் நான் துரியா இதை பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்கவங்கள பார்த்தா எனக்கு செழிப்பாக வரும் புரிகிறதா புரியுதுங்க ஐயா புரியுதுங்க ஐயா ஆ புரிஞ்சா சரி தவம் பண்ணிட்டு வரேன் தவம் தவம் செய்தல் என்று ஒன்று பயிற்சி மார்க்கம் பயிற்சியினுடைய நிறைவு முதிர்ச்சிக்கு வரும்போது முழுமைக்கு வரும்போது நாம் பண்றது இல்லை அதுவாகவே இருக்குன்ற இடத்துக்கு வரும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா சிறப்பு அதுதான் இன்றைய என்னுடைய உரையினுடைய நோக்கமே அதை வந்து பதஞ்சலி முனிவரும் பேசியிருக்காரு வேதாதிரி முனிவரும் பேசியிருக்காரு சரியா ஐயா பயிற்சியை வந்து நாங்க வெறும் பயிற்சியா மட்டும் தான் பாக்குறோம் அத வந்து உணர்ந்து பாக்குறது இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தெளிவா கொடுத்துருக்கீங்க ஐயா இப்போ தவம் பண்ணனும் தவம் பண்ணணும்னா உட்கார்றோம் அந்த அந்த மூச்சை மட்டும் தான் கவனிக்கணும் அது ஏன் அது எங்க ஒரு டீப்பா போகல அந்த பயிற்சினால அந்த முழு பலன் என்ன அப்படின்றது அதை டீப்பா போகாம பயிற்சியாவே அப்படியே பண்ணிட்டு இருக்கோம்ன்ற ஒரு விஷயம் உண்மையிலேயே திடீர் கிடைச்சிது ஆமாம் அதை நீங்கள் சகஜம் அந்த புக்கு வாங்கி படித்து பாருங்கள் அதில் நான் முழுமையாக விளக்கியிருக்கேன் அதுக்கு எத்தனையோ பெரியவங்களுக்கு ஆதாரமாக அதில் கொடுத்துருக்கேன் நான் பகவதையய்யாவனுடைய ஞானம் முதற்கொண்டு அதுக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதுதான் இதுன்னு சொல்லியிருக்கேன் வேற இல்லை ஏன்னா அதை கிட்டத்தட்ட சர்டிஃபிகேட் மேக்கிங் கோர்ஸ் ஆக்கிட்டாங்க அதுதான் தப்பாக போச்சு இப்போ பாருங்கள் இப்போ அந்த கோர்ஸ் இல்லை இப்போ எடுத்துட்டாங்க யூனிவர்சிட்டிஸில் ஏன்னா நாம் அனுபவிச்சு உணர வேண்டிய பெருநிலைகளை எல்லாம் என்ன என்னமோ பாடமாக நடத்தி அதை நீ செய் செஞ்சா உனக்கு எதை கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜஸாக சொல்லி படிகளாகவே சொல்லி படியிலே நின்றுறாங்க மேலே போகிறது அதனால தான் பக்தி மார்க்கத்துக்குள்ள போனவங்க கூட சரணாகதிக்கு வரலன்னா பயனில்லைன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஆமாங்க ஐயா பக்தி மார்க்கத்துல போனால் டோட்டல் சரண்டருக்கு வரணும் அந்த இடம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பக்தி மார்க்கத்தில் வின் பண்ணிட்டாங்கன்னு அதே மாதிரி யோக மார்க்கத்துல போதும் துரியாதத்துல ஒண்ணும் இல்லாம நிர்பூலம் பாழாகிறது அந்த ஒண்ணும் இல்லை என்ற இடம் தான் துரியாதீதம் அதை தான் விளக்கி இருக்கேன் புரியுதுங்க வேற யாராவது கேள்வி கேக்குறீங்களா வாங்க பெஸ்ட் லைஃப்னு ஒருத்தர் இருக்கீங்க யாருன்னு தெரியல ஏதாவது கேள்வி இருக்கா வாங்க பேசலாம் அம்மா கேட்டாங்க குமரகுரு சார் ஏதாவது ஐயம் தெளிதல் கேள்வி நம்ம முடிச்சுக்கலாம் கேட்டே ஆகணும் நிர்பந்தம் இல்லை கேட்டதில் எங்கன்னா டவுட்டு இருந்தால் தான் நாராயணசாமி சார்